எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னாலே நமக்கு ஒரு செம்ம எனர்ஜி வரும். உங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் டான்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி எல்லா காலேஜுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக டான்ஸை தேடினா அதுதான் பிளாக் ஷீப் பண்ண போகிறாங்க. எல்லா காலேஜஸ்க்கும் சேர்த்து ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. அதில் பாட்டு, டான்ஸ், காமெடி, ட்ராமான்னு வின் பண்ணுற எல்லா டான்ஸையும் நானும் டான் டீமும் மீட் பண்ண போகிறோம். ஜாலியாக பேசுவோம், நிறையா செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக கலந்துக்கோங்க. சீதே Black Sheep's College Dawn. இதுவரை பார்த்திராத அண்ட் இந்த காலேஜ் கல்ச்சுரல் இவெண்ட் மே 4 மற்றும் 5 ஆம் தேதிகளில் சென்னையில் நடைபெற இருக்கிறது. Adds up, mime, variety, stand up, mimicry, band battle, solo singing, Mr. and Miss Black Sheep, solo dance, group dance, தமிழ் எலக்யூஷன் மற்றும் ஷிப்ரெக். இந்த போட்டிகளில் நீங்களும் பங்கு பெற்று நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் டான் குழுவினரிடம் இருந்து டான் பட்டங்களை வெல்ல உடனடியாக கீழிருக்கும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். Black Sheep's College Dawn-இல் வெற்றி பெறும் மாணவர்களுக்காக மொத்தம் 1,00,000 ரூபாய் கேஷ் பிரைஸ் காத்திருக்கிறது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 2. யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசை பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷீப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7 சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. பாக்கே ஃபர்ஸ்ட் சான்ஸ். உங்க பேரு? அனுப்ரியா. ஏங்க அப்படி பேசுறீங்க? இவ்வளவு ஹைட்ல என் வாழ்க்கையில நான் வந்ததே கிடையாது. நம்ம போறோமா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறி. கீழே பாருங்க, எல்லாம் புடிச்சோர் கிட்ட வந்து தாத்துக்கிட்டாங்க. இங்கேயும் அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏ இங்க நின்னா உண்மையிலேயே ஏதோ நடக்குது பாங்க. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு இடம் பங்கமா இருக்கு. ஓகே, இனிமே இதுதான் பால். இதை எப்படி போடுறாங்கன்னு பாப்போம். என்ன செய்வீங்க? அப்பாடா, ஒரு குடும்பம் பிரிஞ்சிருச்சு. ஓகே, கண்டோலா ரைட்ல நம்ம செகண்ட் ஃப்ளோர் மேல போவோம். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? என்னாலும் படிச்சாங்க. இந்த படிப்புன்றது கொஞ்சம் கம்மிதான். நான் வரும்போதே கேட்டேன், அந்த காட்சி நாய்க்குதான் கேட்டேன். தம்பி டிக்கெட் கீழே எடுக்க மாட்டா தம்பி, மேலே எடுக்க மாட்டேன். அண்ணே எல்லாம் தெரியும், மேலே போனோன்னு டிக்கெட் கொடுப்பாங்களா, அப்படியே வாங்கிட்டு உள்ள விட்டுருவாங்களா. கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டு கல்பாம்பத்தில் வச்சு வெளில போகட்டான்ட்டாங்க. அதான் இப்போ வெளில நிற்கிறோம். இப்போ சுதீரை வந்து டிக்கெட்டு வாங்குறதுக்காக அனுப்பிச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, மணி இப்போ 2:26 இல்லையா? ஆமாம், 2:30 அந்த ஃபேஸ் 2 போகிறத வந்து மூடிடுவாங்களா, லாக் பண்ணிடுவாங்களா? டிக்கெட் கவுண்டரை 2:30 மேலே டிக்கெட் தர மாட்டாங்க. நீங்கள் 2:30 மேலே போய் அங்கே நின்னீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம போகிறோமா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறி. அது சுதீர் நமக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நடக்கும். சுதீர் டிக்கெட் எடுத்துகிட்டு வரா வரலையா அப்படின்றத நம்ம அந்த கவுண்டர் நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு தெரியும். நம்ம எல்லா டீம்லயும் இப்படி ஒருத்தரை நீங்க பார்க்க முடியும். எங்க போனாலும் சரி, அவனை நீங்க கூட்டு கிஸ்கிந்தா போனாலும் சரி, அவனை கூட்டு நீங்க மாலுக்கு போனாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சரி, அவன் வேலையை பார்த்துட்டே தான் இருப்பான். அதான் இவன் இந்த டீமோட தான் வந்திருக்கான். இதுதான் இவங்க மொத்த டீம். ஆனா இவங்க யார்ட்டையும் இவன் பேசல, லவ் பண்ணுகிறான். ஹலோ, லவ் பண்றேன். ஃபேஸ் 1 முடிச்சுட்டு ஃபேஸ் 2 போக போறோம். ஃபேஸ் 2 நம்மளோட கேப் இந்த வந்துகிட்டு இருக்கு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இந்த இதை தாண்டோன்னே இப்போ ஒரு ஜர்க் ஒன்று இருக்கும். கெட் ரெடி ஃபார் த ஜர்க். புளிசோர் கெட்டு வந்து தாத்துக்கிட்டாங்க. இங்கேயும் ஆமாம். ஸோ இப்போ நம்ம போகிறது 14,000 அடி. ஹைட்ல என் வாழ்க்கையில நான் வந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போறேன்னு தெரியாது. எங்களை யாரும் அசிங்கப்படுத்தினீங்க, சட்டையை கழித்து போட்டா கேவலப்படுத்தினீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ அம் சாரி பனிமாதா. வேற பிள்ளைங்க ஏறுது.
ஃபேஸ் 2ல இருக்கோம். ஃபேஸ் 2 நினைச்சு பார்த்தத விட பயங்கரமான ஹைட். இன்னொன்னு, கால் உண்மையிலே புதையுது. இங்க மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னொன்னு, நீங்க அந்த மூக்குக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு போட்டு அப்படி மூட்டிங்கன்னா உங்களால மூச்சுட முடியும். நம்ம பேசுறது கேட்காது அப்படின்றதுக்காக நாங்க எதுவும் மூஞ்சுக்கெல்லாம் மூக்குக்கெல்லாம் எதுவும் போடல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வாங்க அப்படியே உள்ள போலாம். உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு இடம் பங்கமா இருக்கு. அதுதான் இந்த இந்திரலோக படத்தெல்லாம் வருமே, சொர்க்கம்னு சொல்லி சிவன் பார்வையெல்லாம் இருப்பாங்களே. உண்மையிலேயே இந்த காஷ்மீர் வந்து இந்த ஸ்னோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுன்றது உங்களுக்கு இந்த ஃபேஸ் 2 வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். பனியோடு விளையாடி, பனியோடு ஒரு ஆடி, பனியோடு உண்டையா பிடிக்கும். ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது. உங்களுக்கு ஒரு சான்ஸ், அது உருந்து வரதுக்குள்ள நீங்க வந்துருக்கீங்க போலயே. இந்த மாலை அங்க கரெக்டா அங்க ஒரு குழி ஒண்ணு அங்க பறிச்சு வச்சிருக்கோம். இதை பொறுமையா உருட்டி விட்டு மூணு சான்ஸ், அதுக்கு மேல ஒரு குழி இதை பறிச்சு அதுல விழுவணும். முதல் சான்ஸ்ல போட்டீங்கன்னா 500 ரூபாய். ஒரு ஆளுக்கு ஒரு மூணு சான்ஸ், மூணு சான்ஸ்க்குள்ள போட்டு வாங்கிடணும் நினைங்க. உங்க பேரு? என்னுடைய பேர் கார்த்திக். ஓகே, ரெடியா? ரெடி. ஃபர்ஸ்ட் சான்ஸ். தனியா பேச போறோம். எப்படிங்க சமாளிக்கிறீங்க? நினைக்காதீங்க, சோறுலாம் ஏதாவது வீட்டில் சமைப்பீங்களா? என்னைக்காவது ஏங்க உங்கள்கிட்ட பேசவே இல்லைங்க. என்னைக்காவது வீட்டில் சமைப்போம். வேணாம், மூஞ்சில் எவ்வளோ கஷ்டம் தெரியுது, எவ்வளோ பஞ்சம் தெரியுது. என்ன செய்வீங்க? அப்பா ஒரு குடும்பம் பிரிஞ்சிருச்சு. செகண்ட் சான்ஸ். குதிரைக்காரன் விட்ட காசு, கண்ணாடிக்காரன் விட்ட காசு, இந்த விட்ட காசை நம்மள்ட்ட வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. தெரிஞ்சு போச்சு. கார்த்திக் ஃபன் பண்றோம், ஃபன் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சான்ஸ். உங்க பேரு? அனுப்ரியா. ஏங்க அப்படி பேசுறீங்க? பிரியாவில்லையா? சரி, அனு 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 மட்டும் வச்சுருக்கோம். ஓகே அனு, மூணு சான்ஸ் அனு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஒரு குடும்பத்தில் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா தான் தராங்க. இவங்க ஒரு குடும்பத்தில் 2000 ரூபா 3000 ரூபா சம்பாரிச்சிட்டு போவாங்க போல இருக்கு. தேங்க்யூ அனு, ஃபோன் பண்றோம். இல்ல, இது ஏதோ நாங்க பெருசா கிரியேட்டிவா யோசிச்ச மாதிரி இது நாங்க பண்ணோம். விடு பண்ணாடா, விடு பண்ணாடா, டெரர் பேச வச்சு வச்சு பண்ணமடா, டெரர் பேச வச்சு. கொஞ்சம் பெரிய பால் உருட்டுறா, மூதேவி இங்கே உருட்டுறா. அண்ணமார்களே எல்லாரும் கொஞ்சம் தானே, பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ். ஓகே, இனிமே இதுதான் பால், இதை எப்படி போடுறாங்கன்னு பாப்போம்.
வீட்டுக்கு போய் கூப்பிட பொருத்தமான இல்லாம ஹரி அதாவது நம்ம கேம் போக்குறது மாத்திரம் ஆல்ரெடி நீங்க உங்க வாழ்க்கையில தோத்துக்கிறீங்க. ஏங்க என்ன இப்படி தோத்து போயிட்டாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா இந்த அம்மா பெரிய அனுஷ்கா சர்மா காட்டி அந்த மாதிரி. சரி ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஓகேவா? ஃப்ரீயா ரெடிங்களா? எங்க உங்க வீட்டுக்காரு? அவர் 500 ஜெயிச்சிட்டாரு, போதும் நம்ம குடும்பம் வந்து சிக்கனமா வாழ்வோம். இன்னைக்கு நிச்சயம் அம்புட்டு பயலாம், நம்மள அடிக்காம போமாட்டாங்க நினைக்கிறேன். சிக்குவனா ரெடியா? கம் ஆன் ஃபர்ஸ்ட் சான்ஸ் பிரியா. ஏய் 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 பந்து மட்டும் தான் போடு. ஃபவுல். ஏங்க யார் ஃபவுல்? பவுல் எங்க டிக்கெட் வச்சிருக்கான் கீழே. பவுல் இந்த இதை தாண்டி வரக்கூடாதுங்க, பெரும் பெரிய அந்த கோட்டை தாண்டி ஒரு தடவை நீங்க போய் ஃபவுல் ஆயிட்டீங்க, அதனால இந்த தடவை கரெக்டா பண்ணும் ஓகே. அதனால அவங்க ஜெயிச்ச எந்த காசு இல்ல, அதான மூடி நில்றாங்க அவங்க அசிங்கமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் இதுல கண்ட்ரோல் பண்ணி நிக்க வச்சிருக்கேன்டா, சும்மாறா போடுங்க. போடுங்க செகண்ட் சான்ஸ், ஞாபகம் இருக்குல்ல? முடிஞ்சு போய் லாஸ்ட் சான்ஸ். எங்க லாஸ்ட் சான்ஸ் ரெடியா? இதுக்கு லக்கு தேவையில்ல, திறமை தான் தேவை. இதுக்கு மேல நின்றால் இந்த கருமை இருந்த பாருங்க கேமரா மேன் உழுந்து சிரிக்கிறாங்க. சரி உங்களுக்காகங்க, நீங்க இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றதுக்காக. இல்ல இல்ல நான் உங்களுக்கு காஸ்டர்னு சொல்லவே இல்லையே, ஏன் இவ்வளவு கேவலமா பண்றீங்க? இந்த பாருங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ், உங்க வீட்டுக்காரர் ஒரு சான்ஸுங்க, ஒரே சான்ஸ் தான். யார் போடுறீங்க? வாங்க ஹரி, கமான் ஹரி, இருங்க ரெடியா? நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணீங்க. லாஸ்ட் சான்ஸ். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. அனுஷ்கா சர்மாவும் விராட் கோலியும் இதோ வந்து விட்டார்கள். அவர்கள் நல்ல கப்பல் என்பதால் இருக்கு. ஆமா அந்த புது கப்பலுக்கு நாங்க தர வந்தாங்க. என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு. 3, 2, 1, GO!
தனக்கு சின்ன பூனை போட்டியா, துணிஞ்சு மோதி தம்பட்ட பாடு பாத்தியா, யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா, உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா, என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா, ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. பண்ணுது உன்னாட்டிலே உனக்கு எதிரிகளாம். அம்மா அம்மா பேசிக்கிட்டு வாயில் அறிவிக்கிறா. அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்கா தான். அவனுக்கு வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. வெற்றிகரமா நம்ம வெற்றிகரமா ஃபுல் மார்க்கோட ஃபேஸ் 2 எபிசோடோட முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த ஒரு சூப்பரான சீரீஸ்ல இல்ல அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை மீட் பண்றோம். அண்டிதான் டாடா டேக் கேர் பாய் ஃப்ரம் சித்து. டாடா சார் கான் அண்ட் இந்த ஷோ ஃபன் பண்றோம். வ்ளாக்ஸ் முடியலடா அப்பா. எப்பவும் நான் வச்ச கூறி தப்பியதில்லே, என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லே. இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை, தொட்டவன தப்பிக்கான பிச்சதும் இல்லை. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.